ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து இப்போ நம்மளோட சேனலில் வந்து இந்த கிவ்அவேக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வித்தியாசம் வந்து எப்போ வேணாலும் வந்து தேர்ட் ப்ரைஸ் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரலாம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கவங்க தேர்ட் ப்ரைஸ் வரலாம். ஹாய் கேடியன்ஸ், இது உங்கள் ஃபேவரட் கேடி நம்பர் ஒன். ஒரு வீடியோ மூலமாக இவ்வளோ அன்பு இவ்வளோ உள்ளங்களை வந்து நம்ம வந்து அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். பட் எனக்கும் கேடிக்கும் அது கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்னதாக ஒரே ஒரு மெசேஜ் கம்யூனிட்டியில் தான் போட்டேன், இந்த மாதிரி உடம்புக்கு முடியலை, அதனால் என்னால் வீடியோ போட முடியாதுன்னு. வீடியோக்காக தான் எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க, வீடியோ போடுவாங்க, இவங்க நம்மளை என்கேஜ் பண்ணுவாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. பட் வீடியோ போட முடியலனாலும் பரவாயில்ல, டேக் கேர் பண்ணிக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ இப்போ உடம்பு இன்னும் ஒரு ஓரளவுக்கு ஒரு 80% க்யூர் ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து இந்த வீடியோ பண்ண வேண்டிய கட்டாயம். ஏன் அப்படின்னா, நம்ம கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அப்பா என்ன ஒரு சப்போர்ட் தெரியுமா, ஒரு சிலர்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ கண்டினியூஸாக வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாங்க, சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் செம்மையாக ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட கண்டினியூஸாக அவங்களும் வந்து வீடியோஸை பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுறது, கம்யூனிட்டியில் போடுறதுக்கு வந்து க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறதுன்னு இப்படி பல விஷயங்கள் நம்மளோட சேனலில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 டேஸ் தான் பெண்டிங் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இந்த 3 பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வித்தியாசம்தான். ஸோ அந்த வித்தியாசம் வந்து எப்போ வேணாலும் வந்து தேர்ட் ப்ரைஸ் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரலாம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கவங்க தேர்ட் ப்ரைஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து இப்போ நம்மளோட சேனலில் வந்து இந்த கிவ்அவேக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து 1-2 பேருக்குள்ளதான் இந்த காம்படிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு 10 பேருக்கும் மேலே வந்து அப்படி முன்ன பின்னன்னு அப்படி ஏறி இறங்கி ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்ன இருக்கிற இந்த 10 டேஸில் யார் வந்து ப்ரைஸ் வாங்க போகிறாங்கன்னு நானும் ஒவ்வொரு நாளும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஓ இவங்க இன்னைக்கு வந்துட்டாங்களா, ஓ இவங்க இன்னைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ் யாரு அப்படின்றத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு ஆர்டருமே இல்லாமல் நான் நேம் சொல்கிறேன். சந்தோஷ், எஸ்கே, தேராஜ் கிரியேஷன், பிரீத்தி ராஜ், தோஷினி, மிஸ்டர் மோத்தில், வெங்கடேசன் கோவிந்தன், தயானா அஃபீஷியல், ராஜசேகர், பாலாஜி சுபா. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் தான் வந்து இப்போ லீட் பொசிஷனில் ஓடிக்கிட்டு இருக்கவங்க நம்மளோட கிவ்அவே அந்த கான்டெஸ்டில். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இவங்களில் ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்துக்கணிப்பு. அது கருத்துக்கணிப்பு இல்லை, என்னோட அந்த கவுண்டிங் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 10 பேருக்குள்ளே போட்டி நடந்துட்டுருக்கு, இன்னும் நிறையா பேர் இவங்களில் உள்ளவங்களாம் பக்கத்தில் நெருக்கமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன நேம்ஸ் எல்லாம் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து அதிக பேரை சேர்த்து அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கணும், மற்றவங்க எல்லாம் இவங்களுக்கு காம்படேட்டிவாக இருந்து இன்னும் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோன்னு எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது மூலமாக ஓகே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் இதுக்குள்ளே இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு அவங்களும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்க இந்த சப்போர்ட்டை எனக்கு கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்மளோட சேனல் க்ரோத்தாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிளான்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன நேம்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து இன்னும் மும்முரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. ஸோ நல்லா வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ப்ரைஸை வின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.